ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு உணவும் நானும். இன்றைக்கி மட்டன் ஸ்டைலில் காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துருக்கிறேன், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4-5 வரமிளகா, கருவேப்பிலை 2 கொத்து, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து 5-6 ஆறு பல் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பொடி போட்டால் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் தனியாக கொத்தமல்லி விதை போட்டு செஞ்சீங்கன்னா எந்த டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும். கசகசா 1/2 டீஸ்பூன், பட்டை 3 பீஸ், சோம்பு 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே வந்து பொரியட்டும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு வணங்கிக்கோங்க. தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துருக்குறேன், அதையும் போட்டு நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1-2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த கிரேவிக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கலாம், காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு போசியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிச்சுக்கலாம். அடுத்து அந்த வேக வச்ச காலிஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. காலிஃப்ளவர் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வணங்கட்டும். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் கொதிக்கிறதுக்கு, கொதித்து ரெடி ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். இந்த குழம்பு வந்து இட்லி தோசையிலேருந்து சப்பாத்தி சாதம் வரைக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.